மத்திய வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் இதன் மூலம் தென்னிந்திய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது மேலும் திருவள்ளூர் தர்மபுரி சேலம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது வடக்கு அந்தமான் பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளில் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் மீனவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளாா்